வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவகுமார் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அது இரும்புச்சத்து குறைபாட்டால் வரக்கூடிய இரத்த சொகை அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் சோர்வா இருப்போம் கை கால்லாம் வலிக்கும் கண்ணு நாக்கெல்லாம் வெளுத்து போயிருக்கும் ஏன் தோல் கூட வெளுத்து போயிருக்கோம் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் ஆனால் இதை தவிர மற்ற அறிகுறிகளும் இந்த இரத்த சொகையில் வரக்கூடும் இது இதனால தான் வருது அப்படின்னு தெரியாமலேயே விட்டதுனால தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு இந்த இரத்த சொகை இருக்கு அதுவும் சில பேருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் கூட ஏற்படுது இந்த விடியில் எதை பத்தி அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் இரத்த சோகையில் காமனாக வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அதாவது நம்ம எதிர்பார்த்திராத அறிகுறிகள் என்னென்ன அது இருந்தது அப்படின்னா உடனடியாக நம்ம சரி செய்வது நல்லது சாப்பிடல சோர்வாக இருக்கும் லாஜிக் இருக்கு இரும்பு சத்து குறைவாக இருந்தால் ஏன் சார் சோர்வாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜன் தேவை இந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் சிகப்பன்னு பார்க்குது கரெக்டாக சொல்லப்போனால் சிகப்பு அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபின் செய்யுது இந்த ஹீமோக்ளோபின் உருவாகுவதற்கு இரும்புச்சத்து சத்து தேவை இப்போ இரும்புச்சத்து சத்து குறைவாக இருந்தது அப்படின்னா ஹீமோக்ளோபினும் குறைவாக தான் உருவாகும் அதனால ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜனும் குறைவாக தான் போகும் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா தசைகளுக்கு குறைவாக போகிறதுனால தான் நம்ம சோர்வடைகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் குறைவாக போகிறதுனால தான் மற்ற அறிகுறிகள் அதாவது நம்ம எதிர்பார்த்திராத மற்ற அறிகுறிகளும் ஏற்படுது இப்போ அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பாத்துருவோம் நம்பர் ஒன் ஹேர் ஃபால் முடி உதிர்தல் பொதுவாக அதிகமாக நமக்கு முடி உதிர்ந்தது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் டென்ஷன்ரா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இரும்புச்சத்து குறைபாட்டாலும் அதிகமாக முடி உதிர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து தலைமுடிக்கு குறைவாக போகிறதுனால தலைமுடியோட லைஃப் ஸ்டைக்கிள் ஆனஜன் கேட்டஜன் டீலோஜன் அப்படிம்பாங்க அதாவது குரோயிங் ஃபேஸ் ட்ரான்ஸிஷன் ஃபேஸ் ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படிம்பாங்க இது பாதிக்கப்பட்டு டீலோஜன் எஃப்ளூயம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு இந்த முடியானது தள்ளப்படும் அதனால் அதிகமாக முடி உதிர ஆரம்பிக்கும் புதிய முடி வளர்கிறதும் நின்றும் ஆனால் ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா திரும்பவும் இரும்புச்சத்தை உங்கள் உடம்புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹேர் ஃபாலும் நின்றும் புதிய முடி வளர்றதும் ஆரம்பிச்சிடும் நம்பர் டூ பிரிட்டில் நெயில்ஸ் எளிதில் உடையக்கூடிய நகங்கள் நம்ம நகத்து கீழே தோல் இருக்கும் அந்த தோலோட மேற்பரப்பை தான் எப்பித்திலியம் அப்படிமோ இந்த எப்பித்திலியத்தில் மெட்டலோ என்ஜைம்ஸ் இருக்கும் அதாவது அயனை கொண்ட என்ஜைம்ஸ் இருக்கும் இங்கே அயன் கம்மியாக இருக்கிறதுனால இந்த என்ஜைமோட வேலையும் பாதிக்கப்படும் அதே மாதிரி இந்த தோலோட கீழ்பரப்பை கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிமோ அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டு இந்த நகங்கள்லாம் ஈஸியாக உடைய ஆரம்பிக்கும் இதுவே சிவியராக போனால் இந்த நகங்கள்லாம் ஸ்பூன் மாதிரி ஆயிடும் அதை கொயிலோ நைக்கியா அப்படிம்பாங்க நம்பர் த்ரீ பைக்கா சென்ட்ரோம் உங்களுக்கு இந்த செங்கல் மண் அரிசி சாக்பீஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் ஒரு ஏங்குதல் ஏற்படுதான் இல்லை நிறைய நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா அப்படின்னா அது உங்கள் உடம்புல இருக்கிற அயன் குறைபாட்டனால தான் ஏன்னா இதுதான் பைக்கா சின்ரோம் அப்படிமாங்க இந்த பைக்கா சின்ரோமில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இரும்பு சத்து குறையுது அதனால் நம்ம நாக்குக்கு ஆக்சிஜன் குறைவாக தான் போகுது அங்கே இருக்கிற டேஸ்ட்டு பட் எல்லாம் ஆல்டர் ஆகி டேஸ்ட்டு சென்சேஷனே ஆல்டர் ஆகிடுது இதனால் ஒருவருக்கு உணவு இல்லாத ஒரு பொருளை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுது இதுதான் பைக்கா சின்ரோம் நம்பர் ஃபோர் புவர் அப்பிடைட் பசியின்மை பசியே எடுக்காது ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா க்ரெலின் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் ஆகிடும் அதாவது பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் லெவல் ஆகிடும் பல பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தான் குழந்தை ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னு ஏன் அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஒரு சர்வே வெளியிட்டிருக்கு அதன்படி ஆறு மாதம் முதல் ஐந்து வயது குழந்தை வரை கிட்டத்தட்ட அறுபத்தேழு பர்சன்டேஜுக்கு டெஃபிஷியன்சி அனமியாக இருக்குது அப்படின்னு அது நூறு குழந்தைங்களில் அறுபத்தேழு குழந்தைங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாட்டால் வரக்கூடிய இரத்த சோகை இருக்குது அப்படின்னு அதில் குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னா அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்பர் ஃபைவ் இரிட்டபிலிட்டி அண்ட் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எரிச்சல் மற்றும் கவனக்குறைவு நம்ம உடம்புல எந்த ஆர்கனுக்கு எந்த உறுப்புக்கு ஆக்சிஜன் போகுதோ இல்லையோ கண்டிப்பாக மூளைக்கு போயே ஆகணும் இது மாதிரி மூளைக்கு கம்மியாக போனால் என்ன ஆகுது அப்படின்னா க்ளூட்டமேட் காபா ஹோமியோசாசஸ் டிஸ்டர்ப் ஆயிடுது ஒன்றும் கிடையாதுங்க இந்த க்ளூட்டமேட் அப்படிங்கிறது ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் மெசேஜை பாஸ் பண்ண உதவும் இந்த காபா அப்படிங்கிறது ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் மெசேஜை தடுக்க உதவும் இது ரெண்டு சீராக செயல்படணும் இது மாதிரி ஆக்சிஜன் கம்மியாக போகிறதுனால இந்த சீரு டிஸ்டர்ப் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மெமரி லாஸ் அது ஞாபக சக்தி குறைவு லேக் ஆஃப் லேர்னிங் அதாவது லேர்னிங் கெப்பாசிட்டியே குறைஞ்சிரும் எமோஷ்னல் அண்டு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கூட ஏற்படலாம் நம்பர் சிக்ஸ் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் மூச்சு திணறல் பொதுவாகவே நிறைய வேலை செஞ்சோம் இல்லை எக்ஸைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் ஆனால் அயன் டெஃபிஷியன்சி அனிமையால் ஏற்கனவே ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது இப்போ அவங்க எக்ஸசைஸோ இல்லை வேலையோ செஞ்சாங்க அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாத காரணத்தினால ஒரு சஃபகேட் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் இந்த நுரையீரலானது என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிக்காட்டிலேருந்து அதிகமாக ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக வேகமாக மூச்சோட ஆரம்பிக்கும் இதனால தான் மூச்சு திணறல் ஏற்படுது இதுதான் டிஸ்னியா அப்படிம்பாங்க நம்பர் செவன் பால்பிட்டேஷன் படபடப்பு அயன் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கம்மியாக தான் போகுது இப்போ இருதயமானது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா உறுப்புகளுக்கும் சஃபிஷண்ட்டான ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரத்தத்தை பம்ப் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் தான் பால்பிட்டேஷன் அதாவது படபடப்பாக மாறுது இதே மாதிரி தொடர்ச்சியாக இருதயமானது அதிகமாக வேலை செய்கிறதுனால கார்டியாக் என்லார்ஜ்மெண்ட் அது இருதயமே வீங்கிடும் முடிவில் இருதயமே செயலழந்து போகும் அது ஹார்ட் ஃபெயிலியரே ஏற்படும் இரும்புச்சத்து குறைவாக இருந்தது அப்படின்னா கண்ணோ முகமோ மட்டும் வெளுத்து போகாதுங்க இருதயம் கூட செயலிருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம பார்த்த அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் மருத்துவர்கிட்ட போய் அயன் டெஃபிஷன்சி அனிமி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது இதை தடுக்கணும் அப்படின்னா இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது அவசியம் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்